ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையல் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் வெளியிட போகிற ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ தாங்க இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா ரேஷன் கோதுமை வந்து நம்ம கல்லெல்லாம் நீக்கிட்டு நம்ம நல்லா புடச்சி எடுத்ததுக்கப்புறம் கழுவி கோதுமை மாவு வரைக்க போகிறோங்க ரேஷனில் வழங்கக்கூடிய கோதுமைங்க இது இதை வந்து எப்படி சுத்தம் பண்ண போகிறோம் எப்படி புடைக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோதுமையை வந்து புடைக்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வந்து புடைக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஆட்களுக்கு தான் தெரியுங்க எப்படி புடைக்கிறது எந்த மாதிரி பக்குவமாக புடைச்சோம்னா நம்மளுக்கு வந்து கல் தூசியெல்லாம் தனியாக வந்துடும் அதுவும் இல்லாமல் கோதுமையெல்லாம் ஒரு தனியாக வந்துடும் அவங்களுக்கு தான் இந்த பக்குவம்லாம் தெரியுங்க இப்போ பாருங்கள் புடைக்கும் போதே வந்து அந்த சொலகு இதுக்கு பேர் வந்து சொலகுன்னு சொல்லுவாங்க இதை வந்து தூக்கி இப்படி இவங்க அடித்தாங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் தனியாக வந்துடும் தூசியெல்லாம் தனியாக வந்துடும் அதுவும் இல்லாமல் குப்பைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவுமே தனியாக வந்துடும் கோதுமை நம்மளுக்கு தனியாக கிடைக்குங்க தேவையில்லாத தூசி கல் அப்புறம் செத்தைகள் இதெல்லாம் வந்து நம்ம அப்புறப்படுத்த நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி தூக்கி தூக்கி பொடைக்கும் போதே தூசியெல்லாம் பறந்து கீழே விழுந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா புடச்சி எடுத்தால் கோதுமையை ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுருக்காங்க மிச்சத்தெல்லாம் கீழே போட்டுருவாங்க அதை வந்து கோழிகை வந்து எங்கள் வீட்டு கோழியை சாப்பிடும் இப்போ நல்லா எடுத்ததை நம்ம வந்து மூணு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கணுங்க அப்போ தான் தூசி எல்லாமே தண்ணியோடு நம்மளுக்கு கரைஞ்சி கீழே போயிடும் இப்படி மூணு தண்ணியில் நீங்கள் நல்லா கலஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்துடும் மேலே தூசி அதோட தேவையில்லாத செத்தைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் வந்துருங்க பாருங்கள் அந்த கோதுமை வந்து நல்லா கலராக வந்துடும் அதனால் இப்படி மூணு தண்ணியில் நீங்கள் நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அலசினதுக்கப்புறம் கோதுமையில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு பழைய சேலை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இப்படி விரிச்சு விட்டு வடிகட்டின கோதுமையை அதில் வந்து காய போடுங்க இப்படி வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வந்து அலசி எடுத்துக்கணுங்க இப்படி சேலையில் காய போட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் சீக்கிரம் நம்மளுக்கு வந்து கோதுமை காஞ்சிருங்க அதனால் இப்படி சேலையில் வடிகட்டி போடுங்க பழைய சேலையாக இருந்தால் இப்படி வந்து ரெண்டு சைடாக விரிச்சிட்டு நீங்கள் போடலாம் தரையில் போட வேணாம் தூசி இதாவது இருக்கும் சேலையில் போட்டால் நம்மளுக்கு தூசி மண்ணும் விழுகாது நல்லா வெயில் படுற இடமா இப்படி வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் இப்படி போட்டதுக்கப்புறம் நல்லா இதை வந்து கிளறி விடணும் கிளறி ஒன்று ஒன்றா கோதுமையாக தனித்தனியாக இருக்கிற மாதிரி கிளறி விடுங்க நான் ரெண்டு சேலை விரித்து அதில் வந்து இப்படி போட்டிருக்கேங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் உணரட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி கோதி விட்டுறலாம் இதை இப்படி கோதி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து கோதுமை நல்லா காஞ்சிரும் நல்லா சுத்தமாகவும் இருக்குங்க அதுக்காக இப்போ பாருங்கள் கழுவும் கோதுமை வந்து எவ்வளோ வெள்ளையன்னு தெரியுது பாருங்களேன் இந்த மாதிரி நம்ம கழுவி ரேஷனில் போடக்கூடிய கோதுமையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் நல்லா புடச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கழுவி போட்டு மாவாக அரைச்சி எடுத்தோம்னா நம்ம வீட்டுக்கும் ரொம்ப மிச்சமாகுங்க இதோடு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வெள்ளை சுண்டலி சேர்த்து நீங்கள் மிஷினில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாவு ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்படி நம்ம கழுவி வந்து வெயிலில் நல்லா போட்டு நம்ம கோதுமை மாவை அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நாள் படம் இருக்கும் வண்டு புழு இந்த மாதிரி எதுவுமே இந்த மாவில் வைக்காதுங்க வெயிலில் நல்லா காஞ்சிருச்சுன்னா அந்த மாவு வந்து நாள் படம் நம்மளுக்கு மாதக்கணக்கில் இருக்குங்க இப்போ கோதுமை நல்லா காஞ்சிருச்சுங்க காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி நல்லா கோதுமை கலரில் தெரியுது என் கையில் பாருங்கள் ஒரு தூசி கூட இல்லை நல்லா நம்ம தண்ணியில் மூணு தண்ணியில் அலசுறதுனால கோதுமை நல்லா பார்க்கவே சுத்தமாக சூப்பராக தெரியுதுங்க இப்போ இதை வந்து நாங்கள் என்ன போகிறோம் மிஷினில் அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க மிஷினில் மாவு மாதிரி நாங்கள் அரைச்சிக்க போகிறோம் இப்படி ரேஷனில் போடக்கூடிய கோதுமையை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் இன்னொரு வீடியோ இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்